தேனி மாவட்டம் உத்தமபாளையம் பகுதியில் உள்ள முல்லை பெரியாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யாசர் அராபத் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் யாசர் அராபத், இந்த வெள்ளப்பெருக்கு காரணமா மக்களுக்கு என்னென்ன எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கு விவரங்கள்? அருணேஷ், முல்லை பெரியாற்றில் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பொதுமக்கள் யாரும் ஆற்று பகுதிக்கு செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை செய்துள்ளது. தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் கனமழை பெய்து முல்லை பெரியாற்றுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. முல்லை பெரியார் அணையிலிருந்து சுமார் 100,000 கன அடி நீர் திறக்கப்பட்டு தமிழக பகுதியில் உள்ள இரைச்சல் பாலம் மற்றும் ராட்சச குழாய்கள் வழியாக கூடலூர், கம்பம், உத்தமபாளையம் ஆகிய பகுதிகளில் செல்லும் முல்லை பெரியாற்றில் தண்ணீர் அதிகரித்து செல்கிறது. மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை பெய்ததால் மலைப்பகுதியில் ஆங்காங்கே புதிய நீர்வீழ்ச்சிகள் தோன்றி வெள்ளமாக முல்லை பெரியாற்றில் கலக்கின்றது. மேலும் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அருவியில் இருந்து வரும் வெள்ள நீர் முல்லை பெரியாற்றில் கலந்து ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இதனால வந்து பொதுமக்கள் ஆற்றில் குளிக்கவோ, துணிகள் துவைக்கவோ, கால்நடைகளை குளிப்பாட்டவோ ஆற்றில் இறங்க வேண்டாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் சஜீவனா உத்தரவிட்டுள்ளார். ரமேஷ், விவரங்களுக்கு நன்றி யாசர் அராபத்.